ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூலர்ஸ் தியரம் உடைய கன்னிவு தான் பார்க்க போகிறோம். கான்ஜுகேட் எலமெண்ட். ஸோ கான்ஜுகேட் எலமெண்ட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ பிளாங்ஸ் டு ஜி, ஏ வந்து எப்படி இருக்கு, பிளாங்ஸ் டு ஜியாக இருக்கு, இஸ் கால்ட் கான்ஜுகேட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸோ தேர்ட் செகண்ட் தியரத்தில் வந்து கான்ஜுகேட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஜுகேட்லேருந்து பார்த்துருக்கோம், to be, B if and only if A, okay, if and only if A equal X inverse of X, sorry, B X, okay, இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for same X belongs to G, okay, X belongs to G. அப்போ ஜி ஏ வந்து குரூப் ஜியில் இருக்கும்போது ஹே கால்டு வந்து கான்ஜுகேட்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? பி இஃபன் ஒன்லி ஏ பி எப்படி சொன்னானா, எக்ஸ் இன்வர்ஸ். அப்போ ஏ ஈக்குவல் பி, இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் பி ஈக்குவலாக இருக்கும். இது மாதிரியே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்தமாரி கொஸ்டின்ஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன ஏன் சொல்கிறேன் அப்படிமா, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் பி எக்ஸ், இதுக்கு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட், ஏ ஈக்குவல் எக்ஸ் பியா, ஏ ஈக்குவல் எக்ஸ் இன்வர்ஸ் பியா, ஏ ஈக்குவல் பியா, நன் ஆஃப் திஸா, ஏதோ ஒரு டிஆர்பி கொஸ்டின். அதாவது செவன் தேர்ட்டின் செவன்டீன் இது மூணில் ஏதோ ஒரு கொஸ்டின் பார்த்தேன், ஏ ஈக்குவல் பி. ஓகே, இந்த சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ அந்த இதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தா தெரியும். ஸோ ஒவ்வொரு சிலபஸாக பாருங்கள், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நார்மலைசர்ஸ். ஸோ சிலபஸ் எடுத்து பாருங்க, சிலபஸ் ஆர்டரில் பார்த்தாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? நார்மலைசர் நம்பர் ஆஃப் ஏ. ஓகே, நார்மலைசருக்கு நம்பர் ஆஃப் ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎக்ஸ் பிலாங்ஸ் டு ஜியாக இருக்கும், ஏஎக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ஏவாக இருக்கும். ஓகேங்களா? இது கோ செட்டில் ஆல்ரெடி நம்ம அதிகமாக பார்க்குறது தான். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நார்மலைசரில் நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கிறது இதுதான், ஏஎஸ் ஈக்குவல் ஹெச் எக்ஸ்ஏ. ஸோ இப்படி இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ தெளிவாக தெரியல, நீங்கள் சொல்கிறத அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நார்மலைசர்ஸ், ஓகே, நார்மலைசரில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், என் ஆஃப் ஏ ஈஸியன் சப்குரூப்பாக இருக்கணும். இதில் ஃபஸ்ட் கண்டிஷன், என் ஆஃப் ஏ எப்படின்னா சப்குரூப் ஆஃப் ஜியாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இன் ஜென்ரல், ஓகே, இன் ஜென்ரல் என் ஆஃப் ஏ எப்படி இருக்குன்னா, இஸ் நாட் ஏ சப்குரூப் ஆஃப் ஜியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட், என் ஆஃப் ஏ இஸ் ஏ சப்குரூப், பட் ஜென்ரலாக நம்ம என் ஆஃப் ஏ எப்படி இருக்குன்னா நாட் ஏ சப்குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், என் ஆஃப் இ ஈக்குவல் ஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ ஈக்குவல் இ ஈக்குவல் ஜி, என் ஆஃப் ஏ ஈக்குவல் ஜியாக இருக்கும்போது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி இஸ் எப்படி இருக்குன்னா எப்ளினாக இருக்கும். ஸோ இந்த எப்ளின் கொஸ்டின் தான் அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து எப்ளின் குரூப்பா குரூப்பா எப்ளின் எப்ளின் வரும். ஸோ அந்த எப்ளின் குரூப் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அது பார்த்துக்கோங்க, எப்ளின் கண்டிஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் ஜியாக இருக்கும் இஃப் ஒன் லைஃப் ஜி வந்து எப்ளினாக இருந்தால், இ வந்து அதாவது இன் ஐடென்டி ஐடி வரும்போது குரூப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஃபார்மில் நம்பர் ஆஃப் ஏ வந்து நாட் சப் குரூப், பட் நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி இதில். ஓகேங்களா? இதில் வந்து என்ன கண்டிஷன், ஏஎக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ஏவாக இருக்கும், இதான் நார்மலைசர், எக்ஸ் வந்து பேக்ஸ் டு ஜியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் குரூப். மறுபடியும் சொல்கிறது, உங்களுடைய ஸ்டடி சென்டர்லேருந்து மறுபடியும் கால் வந்துச்சு, மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, பட் ஸ்டடி சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இருந்தால் சொல்லுங்கள், யூடியூப் மூலியமாக சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மெட்டீரியல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நடத்தினது கொஸ்டின் குரூப் வரைக்கும் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 டாபிக்ஸ், ஆல்ரெடி ஒரு 7 டாபிக்ஸ் சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு 7 டாபிக்ஸ் ரெடியாக இருக்குது. 7 டாபிக்ஸோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 7 டாபிக், ஃபஸ்ட் 7 டாபிக் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா?
ஸோ அந்த அமௌண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணால், ஸோ இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன்பே கூகுள் ஆப்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த நம்பருக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து 50 ருபீஸ் பேமெண்ட் பண்ண ஸ்லிப் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தின் ப்ரொடக்ட் பாஸ்வேர்டோட உங்களுக்கு அனுப்பிச்சிட்றோம். அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னும் 2-3 மந்த்ஸ் தான் இருக்குது. இந்த 2 மந்த்ஸில் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், 16 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலே 13 கொஸ்டின் வந்துடும். அந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் இருக்க PGTRB மெட்டீரியல்ஸ் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.